ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேற நாம் நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு மகாபெரிவா மூன்று தீபங்கள் ஏற்ற சொல்லியிருக்கார் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் சிலருக்கு அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு வேண்டுதல் இருக்கும் சில பேருக்கு தீராத நோய் தீரணும்னு வேண்டுதல் இருக்கும் ஒரு சில பேருக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு வேண்டுதல் இருக்கும் அந்த வகையில் மங்களகரமான காரியங்கள் நம்மளோட வீட்டில் நடக்கணும்னா எப்படி தீபம் ஏற்றணும் பதவி உயர்வு உயர்ந்த வேலை கிடைக்கணும்னா எப்படி தீபம் ஏற்றணும் யாரோட கண் திருஷ்டியும் வயத்தெறிச்சலும் நம்ம மேலே படாமல் இருக்க என்ன தீபங்கள் ஏற்றணும்னு பெரிவாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கார் பொதுவாக நம்ம வீட்டில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னா நம்மளோட பூஜை அறையில் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அதை ஒரு தட்டில் போட்டு தண்ணீர் ஊற்றி குழைச்சி அந்த மஞ்சள் மேலே அகல் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடணும் அடுத்ததாக நல்ல வேலை அதிக சம்பளத்தோட வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவா இந்த முறை ஒரு தட்டில் ஏலக்காயை பரப்பி வச்சு அது மேலே அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம் அதுவும் குறிப்பாக இந்த தீபத்தை ஏற்றும்போது மகாலட்சுமியை வேண்டின் ஏத்துறது அவ்வளவு நல்லது நம்ம வீட்டில் தாம் தூம்னு ஏதாவது ஒரு சுப காரியம் நடந்திருக்கோம் அதனால் நிறைய கண் திருஷ்டி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கண் திருஷ்டியால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறவா ஒரு சின்ன தட்டில் குங்குமத்தை பரப்பி அதுக்கு மேலே அகல் தீபத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம் இப்படிப்பட்ட தீபங்களை இத்தனை நாட்கள் இத்தனை தடவை ஏற்றணும்னு எல்லாம் கணக்கு கிடையாது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏற்றலாம் மனசு நிறைய நம்பிக்கையோட ஒரு முறை உங்கள் பூஜா அறையில் ஏற்றி கூட போகிறோம் இது பார்க்கறதுக்கு சின்ன பரிகாரம் மாதிரி இருந்தாலும் இது அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியதுன்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார் பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் ஏற்றுவோம் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் மகாபெரிவா அருள்வாக்கு வெளி உலக அறிவுக்கு துணை நிற்பது விஞ்ஞானம் உள்ளுலகமாகிய உண்மைக்கு வழிகாட்டுவது மெய்ஞானம் திருமந்திரத்தில் அன்பே சிவம் என்கிறார் திருமூலர் அறிவான தெய்வமே என்று இறைவனை குறிப்பிடுகிறார் தாயுமானவர் அன்பையும் அறிவையும் நாம் ஒவ்வொருவரும் பெற முயற்சிக்க வேண்டும் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தகுதியை நாம் அடையணும் மனிதன் மனதால் உயர்நிலையை அடைய வேண்டும் அப்போது மனிதன் வாழ்க்கையை நடத்தி செல்வது சிரமமாகவே இருக்காது மனதை கீழ்நிலைக்கு செலுத்தாமல் மேல்நிலைக்கு உயர்த்தினால் தெய்வ நிலையை அடையலாம் கடவுளின் திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டால்தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர